ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मरे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकर्णो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् வந்தே குரு பரம்பரா மங்க நெடுமதில் புடைசூடையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோ விளக்காய் தோன்றி முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சென்ற நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்றுகொளோ கண்குளிர காணுனாளே. உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன் மயரோ வரமதி நலம் அருளினன் யவனவன் அயரோ வரு அமரர்கள் அதிபதியவனவன் துயரொரு சுடரடி தொழுவேழன் மனநீங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலும் அடித்தளம் ஆயிரம் பாதுகா சகஸ்திரம் கமிழை பார்த்துக் கொண்டு வருகிறோம். 71வது பாசுரம் பிரபாவ பத்தி மேன்மை படலம் என்ற தலைப்பிலே பார்க்கிறோம். திசை தேவர முடியணியாய் இசை பெருக விளங்கும் நீ தேவாதி தேவனவன் அடியணியாய் அரணானாய் அடிகளும் முடிகளிலும் இடம் மாறி இருந்தாலும் அடிகளிலும் முடிகளிலும் இடம் மாறி இருந்தாலும் அற்புதமாகும் பெருமை என்றும் சிரஞ்சீவி இசைத்தேவர் முடியணியாய் இசை பெருக விளங்கும் அடி முடி என்பதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு அடிகளிலும் சொல்லி அடி சூடியவர் அடிகளாகிறார். அந்த அடியை எம்பெருமானுடைய பாதுகையை சிறப்பிலே முடியிலே அணிவதனாலே இவர்கள் முடியுடையவர்களாக ஆகிறார்கள். முடிவில்லாத புகழ் உடையவர்களாக சிரஞ்சீவிகளாக ஆகிறார்கள். இசைத்தேவர் முடியணியாய் இசையை பெருக விளங்கும் நீ தேவாதி தேவனவன் அடியணியாய் அரணான தேவாதி தேவன் அயல் வரும் அமரர்கள் அதிபதி தேவன் ஆதி தேவன் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பான் சொல்லுவன் தேவாதி தேவனவன் அடியணியாய் அரணாய் ஆபரணமாகவும் இருக்கிறாய் பாதுகாவலனாகவும் அரணாகவும் இருக்கிறாய் அடிகளிலும் முடிகளிலும் இடம் மாறி இருந்தாலோ எம்பெருமானுடைய திருவடிகளிலே அடியார்கள் முடிகளில் அடியிலும் முடியிலும் மாறி மாறி இருக்கிறார். அடிகளிலும் நீ அந்தாதியாக இருக்கிறாய் முடிகளிலும் இடம் மாறி இருந்தாலும் அற்புதமாகும் பெருமை என்றும் சிரஞ்சீவி. இடம் காரணமல்ல சேற்றில் திறந்திடும் கமலமலர் கடவுளது திருமுடியின் மேல் இருக்கும் திகசிப்பி வண்டைச்சிலானதே தேவர்கள் புனித அபிடேகமாகும். இடம் காரணமல்ல பெருமை அரங்கனிடம் எம்பெருமானுடைய திருவடிகளை காக்கிறது. சிவன் பிரம்மன் இந்திரன் போன்றவர்களிடம் ருத்ர பதம் பிரம்ம பதம் இந்திர பதம் காக்கிறது. பாதரட்சை பாதரட்சை பதவியும் காக்கிறது எம்பெருமான் பதத்தையும் காக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அழகான பாதுகை சிரஞ்சீவிகளை உருவாக்குகிறது. அஸ்வத்தாம பலிவியாச அனுமந்த விபீஷணகா கிருப பரசுராமச சத்தைதே சிரஜீவனகா என்று எத்தனையோ சிரஞ்சீவிகள் அதிலே அடியார்கள் கூட்டம் மிகப்பெரிய திரட்சி. அடுத்த பாசுரம்
72 முகுலகும் பாதுகையே முழுதாகவும் பொறுப்பு தடிய சேவடிகளையும் தாயாக காக்கின்றாய் புவிலிய புனல் சூழ்ந்த பொன்னரங்கள் அடிகளையே புகுகின்ற அணியாக கொண்டாய் நீ பொன் மகளே பூவிரிய புனல் சூழ்ந்த பொன்னரங்கள் அடிகளையே. என்ன அழகு, என்ன அழகு! அவன் அரங்கள், அவன் பொன்னரங்கள், புனல் சூழ்ந்த பொன்னரங்கள், பூவிரிய புனல் சூழ்ந்த கடந்த கல் பறந்த காவிரி கரை குடஞ்சல் கிடந்தவாறு. என காவிரி பாயக்கூடிய இடங்களெல்லாம் அற்புதமான திவ்ய தேசங்கள். அது குழந்தையா இருந்தால் என்ன, திருவரங்கமாக இருந்தால் என்ன, பூவிரிய புனல் சூழ்ந்த பொன்னரங்கன் அடிகளையே பூணுவின் ராணியாக கொண்டாய் நீ பொன்மகளே. திருவடிகளையே நீ ஆபரணமாக கொண்டிருக்கிற பரஸ்பரம் சில சமயங்களே பாதுகை திருவடிக்கு ஆபரணமாகும், சில சமயங்களே திருவடிகள் பாதுகைக்கு ஆபரணமாகும். மூன்று உலகங்களும் பாதுகையே உன் பொறுப்பில் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை பாவியசேவடி சேப்பமோ உலகம் நீரடியால் முறை திறம்ப வகை முடிய தாவியசேவடி சேப்ப. மூன்று உலகங்களையும் அளந்த பொழுது நீ திருவடிக்கு தாயாக இருந்தாய், பாதுகாப்பாக இருந்தாய். இப்படி பாதுகையின் பெருமையை மேலும் 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 நமக்கு சொல்லி சொல்லி மகிழ்ச்சி ஊட்டுகிறார், பக்தியை ஊட்டுகிறார், சக்தியை ஊட்டுகிறார், முக்தியை அருள்கிறார். பாதுகையே 73 நின் பிரிவின் பரிணாமம் இழப்பெரிது ராகவனின் பிரிவதனால் மனம் நொந்தான் பரதனுமே. அடிகளவை அடியானை அகன்றிட்ட போதிலுமே அடிநிலைகள் உடனிருந்து ஆனந்தம் அளிக்கனவே. பாதுகையேனின் பிரிவின் பரிணாமம் மிகப்பெரிது பேயோடாயினும் பிரிவு அறிவு என்றால் தாய் போன்ற எம்பெருமானை பிரிவது எவ்வளவு கொடுமை. இங்கே பாதுகை எம்பெருமானை விட்டு பிரிகிறது. ராகவனின் பிரிவதனால் மனனும் தான் பரதனுமே. பரதனும் அப்படியே இருக்கிறார், பாதுகா சேவகன் அல்லவா. அடிகளவை அடியானை அகன்றிட்ட போதிலுமே அடிநிலைகள் உடனிருந்து ஆனந்தம் அளித்தனவி. அடிநிலைகள் உடனிருந்து ஆனந்தம் அளித்தனவி. எம்பெருமான் திருவடிகள் பிரிந்தன, ஆனால் திருவடி நிலைகள் பரதனோடு இருந்து பெற்ற தாயின ஆயின செய்யும் என்று இருந்தது, இடத்தாயாக இருந்தது. அதை 73 அனுபவிக்கிறார். 74 மிகச்சிறந்த பாடலாக இது அமைகிறது. குடை நிழல் என்பது ஆணவத்தை காட்டுவது, அரசர்க்கு உரியது, பதவியினுடைய மோகத்திலே அரசர்களெல்லாம் அனுபவிப்பது. குடை நிழலிருந்து குஞ்சாரம் ஊர்ந்தோ நடைமெலிந்து ஓர்வோர் நன்னினும் நன்னுவர் என்று இரண்டு மாறுபட்ட நிலைகளை உயர்ந்த தாழ்ந்த நிலைகளை பேசுவாள் அவ்வளி பிராட்டி. இங்கே அடிகள் அவை அழித்த நிலைகள் நிழல் போதும் அமரவ ஊடம் தோறந்த குடைகள் நிழல்வெருத்தார் அன்னையினும் அருள் காட்டும் அடிநிலைகள் என்பதனால் அடிபணிந்தார் தமக்கெங்கே அருள் நீடு அழித்திட்ட. பாதுகையே அடிகளவை அழித்திட்ட அடிநிலைகள் நிழல் போதும் திருவடிகள் பாதுகை பிரிக்க முடியாதவை. அப்படிப்பட்ட திருவடி நிழலை விட திருவடி நிலைகள் நிழல் போதும், அடிநிலைகள் நிழல் போதும். வாசுதேவ தொழிற்சாயாம் தானதர்ம அமரர் அவர் கூடம் தொடர்ந்த முடிக்கூடைகள் நிழல் வெறுத்தார். முடிக்குடைகள் வேண்டாம்,
உடைநிழல் வேண்டாம் அன்னையினும் மறு காட்டும் அடிநிலைகள் என்பதனால் அடிபணிந்தார் தமக்கங்கே அருணீழல் அளித்திட்ட அன்னையினும் அருள் காட்டும் அடிநிலைகள் திருவடிகளை அன்னை என்று வைத்துக் கொண்டால் கூட அதை விட விஞ்சி இருக்கிறதா அடிபணிந்தார் அதனாலே எல்லோரும் அந்நேருக்கு வருகிறார்கள் அருள் அடிபணிந்தார் தமக்கங்கி அருள் அளித்திட்டாய் உடை நீழல் என்பது பொருள் நீழல் அளிக்கும் ஆனால் அடிநிலைகள் அருள் நீழல் அளிக்கும் எனவேதான் அதை எடுத்து எல்லோரும் திருவடி நிலைகளுடைய நேருக்கு அருகிலே வந்துவிட்டார்கள் 75 குணம் குற்றம் கொண்ட குருவான பல் யோகங்கள் இழுக்குற்றவென்று உணர்ந்தனம் மூதறிஞ குணம் குற்றம் கொண்ட குருவான பல் யோகங்கள் தான் இழுக்குற்றவென்று உணர்ந்தனம் மூதறிஞ உனை விட்டு வேறு அறியாதவராகி நின்று உனையே பணிந்து நின்று உயர்வான வீடு பெற்றார் குணம் குற்றம் கொண்ட குருவான பல் யோகங்கள் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லா உபாயங்களும் குணமும் குற்றமும் நிறைந்திருக்கிறது மகிழ்ச்சி உண்டாக்குகிறது காலதாமதமாகிறது நிச்சயமற்றதாக இருக்கிறது இருக்குற்றது என்று உணர்ந்த நம்மூதறிஞர் உன்னை விட்டு வேறு அறியாதவரா உன்னை தவிர வேறு கதி இல்லை அந்நதா சரணம் நாஸ்தி எனவே வேறு கதி இல்லை நின்னருளாம் கதி இன்றி மற்றொன்றில்லை அறிந்தா ஆகையினாலே உனையே பணிந்து நின்று என்ன பலன் உயர்வான வீடு பெற்றார் மோட்ச சாம்ராஜ்யம் கிடைத்தவர் 76 அடித்தளமானவளே அற்புதம் தங்குதோ வணங்கியோ வணங்காதா இரு தலையும் ஒரு தலையே வணங்கியோ வணங்கா இரு தலையும் ஒரு தலையே வணங்கியவர் தலைகள் உயபதமுரு தலையாம் வணங்கியவர் தலைகள் உயர் பதமுரு தலையாம் பிணங்கியவர் தலைகள் மயர் ஒரு தருதலையாம் பிணங்கியவர் தலைகள் மயர் ஒரு தருதலையாம் அடித்தளமானவளே அற்புதம் மிக்கன்றோ வணங்கியவர் வணங்காதவர் இருவரையும் நீ எப்படி நடத்துகிறாய் தெரியுமா வணங்கியவர் தலைகள் உயர் பதமுரு தலையாம் வணங்காதவர் தலைகள் மயர் ஒரு தருதலையாம் உயர்பதம் பெறக்கூடிய தலைகளாக எம்பெருமான் திரு பாடுகைகளில் வணங்கியவர்கள் பெறுகிறார்கள் கருதலையாக இருக்கிறார்களாம் உத்தமாங்கம் என்ற அனுத்தமாங்கம் என்பதை அற்புதமாக அனுத்தமாங்கம் என்பதை சேடையாக வைத்து அது மிகச்சிறந்த தலையினுடைய பெருமை அதிகமாகிறது என்றும் அது தருதலையாகிறது என்றும் அற்புதமாக பேசுகிறார் 77 அடிமலையணி பெருமை அழகில்லா தன்மையது அடியவினை திரட்சி அதுவும் ஆழங்கானா தன்மையது கதிரொளியால் பனி திரட்சி காணாமல் போவது போல் கமல மலர் பாதுமைகள் மும்மலங்கள் கைவிடுமே அடிமலரே நின் பெருமை அழகில்லா தன்மையது உன்னுடைய பெருமை அழகில்லாதது அடியல் வினை திரட்சி அதுவும் ஆழங்கானா தன்மையது செடியாய வல்வினைகள் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணே துவம் சகுணே சுசார்வபூமி என்னுடைய வினை திரட்சியும் ஆழங்கான முடியாது கதிரொளியால் பனி திரட்சி காணாமல் போது போல் சூரியனாலே பனி மெழுகுவது போல கமல மலர் பாதுகைகள் மும்மலங்கள் கழுவிடுமே ஒளி வந்தால் இருட்டு விலகுவது போல
தானாகவே வீடு பேரு கிடைக்கிறது. 78 அகிலமில்ல மாபரணம் ஆயுதங்கள் அவனுக்கே, அகிலமதை தரிப்பதும் கடனாகும் அவனுக்கே, அவனை தாங்குவதும் விளையாட்டு உந்தனுக்கே, அவனே முடியணியா அடித்தனவே அடிபணிவோ. அகிலமெல்லாம் ஆபரணம் ஆயுதங்கள் அவனுக்கே, ஆபரணம் ஆயுதம் ஒன்றே இரண்டு வேலைகளை செய்கிறது. படிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டே பிரதிபல ஸ்ரேணி பீஷண பரகுண ஸ்தோம பூஷண எதிரணியர்களுக்கு அச்சமே எதிர்குண நலங்கள் உச்சமே, எதிரணியர்களுக்கு அச்சமே எதிர்குண நலங்கள் உச்சமே. இப்படி சங்கம் என்ன, சக்கரம் என்ன, வில் என்ன, அம்பு என்ன, எல்லாமே ஆயுதமாகவும் ஆபரணமாகவும். இவன் வெஞ்சிலையே கொண்டு இருவராய் வந்தார், அகிலமெல்லாம் ஆபரணம் ஆயுதங்கள் அவனுக்கே, அகிலமதை தரிப்பதும் கடனாகும் அவனுக்கே. தன் கடமையை செய்வதற்காக இந்த உலகத்தை தாங்குகிறார், ஆனால் நீ அவனை தாங்குவதும் விளையாட்டு உந்தனுக்கே. லீலையாக இருக்கிறது உனக்கு பாதுகையே, அவனே முடியணியா அடித்தலமே அடிபணிவோ, அவனே முடியணியா பாதுகையே. உடைய சிரோபூஷணமாக எம்பெருமான் விளங்குகிறான், நீ எளிதாக தரிக்கிறாய், பகவானையே சிரோபூஷணமாக அணிகலனாக அணிகிறாய், பெருமை என்னவே. 79 பரதனுக்கு தேவதையே பதமலக்கு பத்தினியே, பாவங்களை போக்குவதில் பக்தர்களின் ஈஸ்வரியே. பரதனுக்கு தேவதையே பதமலர்க்கு பத்தினியே, பாவங்களை போக்குவதில் பக்தர்களின் ஈஸ்வரியே. இங்கே பாதுகாதேவியை பிராட்டியாக, கமலமலர் செல்வியாக, ஸ்ரீதேவியாக அனுபவிக்கிறார். ஈஸ்வரன் அவன் ஈஸ்வரி என்கிறார், சடதர்ம சாரிணி என்கிறார். காமன் சூரியன், பாதம் கிரணங்கள், சந்தியா காலம், அங்கே எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறதாம். சந்தியா காலம், ராத்திரி பகல், மாசம் ருத்து, அயனம், சம்வத்சரம், அதாவது வருடம், எல்லாவற்றையும் உண்டாக்குகிறதாம். எனவே அந்த பாதுகை அற்புதமான காரியங்களை செய்கிறது, அது பகவதியைப் போல பிராட்டியைப் போல இருக்கிறது என்று இங்கே அற்புதமாக பேசுகிறார். பரதனுக்கு தேவதையே பதமலர்க்கு பத்தினியே, பாவங்களை போக்குவதில் பக்தர்களின் ஈஸ்வரியே. அதனால் அற்புதமான காரியத்தை செய்கிறார் இங்கே சொல்கிறார். சந்தியை ஈஸ்வரி என்று சொல்லி, உபாசனா தேவதையாக சொல்லி, சந்தியாவந்தன ரூபமாக பகவதாராதனம் செய்ய முடியும் என்பதையும் இங்கே மறைபொருளாக காட்டுகிறார் என்று பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். என்பதாவது, சடைமுடியும் சிவன் கல்முடியில் அடிநிலையுடன் கங்கை சங்கமே, சடைமுடியன் சிவன் கல்முடியில் அடிநிலையுடன் கங்கை சங்கமே, சடைமுடி கங்கையும் குறை நீங்கி சடுதியில் மங்களமானதம்மா, சடைமுடியன் சிவன் கண்முடியில் அடிநிலையுடன் கங்கை சங்கமே, சடைமுடி கங்கையும் குறை நீங்கி சடுதியில் மங்களமானதம்மா. சயனாசத்தின் மந்திராசனம் என்று சொல்லுகிறார்கள். திருவனங்கநாதனுடைய திருவாராதனத்தில் கூட ஈடுபட்டு பேசுவதாக பலர் அவரவர் தம தம வரிவரி வகவடி பாதுகாப்பு கஷ்டம் மந்திரமாக இருக்கிறது, யந்திரமாக இருக்கிறது, தந்திரமாக இருக்கிறது, ரொம்ப அற்புதமான விஷயம் காவியமாக இருக்கிறது, காவியமாக இருக்கிறது. இதை சிறசிலே முடியணியாற்றி அடிகளிலே சமர்ப்பிக்கிறார்கள். தன் சிறசிலே முதலிலே அதை
இருந்திருளப்பள்ளி பிறகு எம்பெருமான் திருவள்ளியை சமர்ப்பிக்கிறார்களாம். அப்பொழுது அந்த கைங்கரிய பலர்கள் பிரம்மனைப் போலவும் சிவனைப் போலவும் ஆகிறார்கள் என்று பேசுகிறார் நம்முடைய நிகமான் தமகா தேசிகன் சுவாமி. ஜடை முடி மண்டை ஊடு கங்கா ஜலம் இதையெல்லாம் புனிதப்படுத்த வேண்டுமானால் பாதுகை தேவை. பாதுகையை குறித்து சடை முடியன் சிவன் தன் முடியில் அடிநிலையுடன் கங்கை சங்கமே சடைமுடி கங்கையும் குறை நீங்கி சடுகையில் மங்களம் அனதம் தொடர்ந்து நாம் இந்த பிரபாவத்தில் அனுபவிக்க இருக்கிறோம். பாதுகை அணிகலன் பாதுகை மலை பாதுகை அணிகலன் பாதுகை மணிமலர் பாதுகைதத்தாய் பாதுகை பதத்தேன் பாதுகைதத்தாய் பாதுகை பதத்தேன் பாதுகை பத்தினி பாதுகை சத்துவம் பாதுகை பத்தினி பாதுகை சத்துவம் பாதுகை தத்துவம் பாதுகை சத்தியம் பாதுகை தத்துவம் பாதுகை சத்தியம் மங்களாசாசன பரி மதாச்சாரி புரோகம் சர்வைஷபு வைராச்சாரி சக்கிருதாயா சுமங்கலம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்ரி சக்கரவர்த்தி கனூஜாய சர்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதம் போற்றி லட்சுமி வல்லவ சங்கல்ப வல்லவாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்திய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.